ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மிஸ் அண்ட் மிஸஸ் பார்த்தி. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் தர குழந்தைகளுக்கான சத்து மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக கோழுக்கட்டை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு கோழுக்கட்டை வேணுமோ அந்தளவுக்கு நிறைய சத்து மாவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கீ போட்டிங்கன்னா அது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்து பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் போல் துருவின தேங்காய், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றத்துலையுமே ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் போல் வெல்லம். ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் வந்து அந்த கொழுக்கட்டை மாவுலேயே இருக்கும், பட் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்னஸ் வந்து ஏற்றி கொடுக்கறதுக்காக சால்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை சாஃப்டாக வரதுக்கு என்ன பண்ணலாம், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி ஸ்பூனில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கை யூஸ் பண்ணி பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து பிடிச்சி வைங்க, கரெக்டாக வந்துடும். நீங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக ஆட் பண்ணிட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே தண்ணி ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை இட்லி பிளேட்டில் வைக்க போகிறோம். நம்ம இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆவி வர வைப்போம்ல அந்த பாத்திரம் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா இது வைங்க. ஜஸ்ட் 10 minutes வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா புட்டு செய்யலாம், கேக் செய்யலாம், பிஸ்கெட் செய்யலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த மாவை யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு 10 minutesல சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பசங்களுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு சத்தானது. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. டேக் கேர் அண்ட் பை.